வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டிலிருந்து இறக்கம்பட்டு கோட்டையூர் கிராமங்களுக்கு தினமும் காலை 7:45 மணி, மாலை 5 மணி, இரவு 7:30 மணி ஆகிய 3 வேளைகளில் பள்ளி மாணவர்களுக்காக அரசு பஸ் இயக்கப்பட்டு வருகிறது. நேற்று காலை 7:45 மணி அளவில் பேரணாம்பட்டிலிருந்து புறப்பட்டு சென்ற அரசு பஸ் இறக்கம்பட்டு கோட்டையூர் கிராமங்களுக்கு இடையில் சென்று கொண்டிருந்தது. அப்போது 100 நாள் பணியாளர்கள், 20க்கும் மேற்பட்டவர்கள் கோட்டையூர் கிராமத்தில் நடைபெறும் பணிக்கு செல்வதாக பஸ்ஸில் ஏறினர். மீதமுள்ள பயணியாளர்கள் பஸ்ஸில் ஏறுவதற்குள் டிரைவர் சிவகுமார் பஸ்ஸை இயக்கியதாக கூறப்படுகிறது. அப்போது பஸ்ஸில் இருந்த 100 நாள் வேலை பணியாளர்கள் பாதி பேரை ஏன் பஸ்ஸில் ஏறவில்லை என்று கேட்டு பஸ்ஸை நிறுத்தும்படி கூச்சலிட்டனர். அதற்கு பஸ் டிரைவர், தான் பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பேரணாம்பட்டில் இறக்கவிட்டு சென்னைக்கு பஸ் இயக்க வேண்டும், நேரமாகிவிட்டது என கூறியுள்ளார். இதனால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த பஸ் டிரைவர் சிவகுமார் பஸ்ஸை திடீரென பிரேக் போட்டு இருக்கிலிருந்து சென்று மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது பஸ் குறுகலான பாதையில் தானாக நகர்ந்து சென்றுள்ளது. இந்த பஸ்ஸின் பின்பக்க இருக்கையில் இருந்த சந்திரா என்பவர் தூக்கி எறியப்பட்டு ரோட்டில் விழுந்து படுகாயமடைந்தார். மேலும் பஸ்ஸில் இருந்த 100 நாள் பழனி, விமலா, சந்திராம்பாள், ராஜேஸ்வரி, சகுந்தலா, வனஜா, ஜோதி, உமா, கண்ணம்மா, நாகம்மாள் ஆகிய 10 பேர் பஸ்ஸிற்குள் சீட்டுக்கு நடுவில் விழுந்தனர். அவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. உடனடியாக பஸ்ஸை நிறுத்தி அனைவரும் பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். சந்திரா மட்டும் சிகிச்சை பெற்று வருகிறார். இது சம்பந்தமாக பேரணாம்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது.